நம்ம இன்னைக்கு சங்கராவதாரம்னுட்டு ்துசன் துரியாடுது இது வந்து என்ன அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா அஹ் குருவம்ச காவியம்னு ஒரு டெக்ஸ்ட் அதுல இருந்து எடுத்து கொடுத்துருக்கா இது ஓகேவா ஆஹ் இந்த குருவம்ச காவியம்ங்கிறத அதை பத்தின ஒரு ஜிஸ்ட் தான் அவாடே கொடுத்துருக்கா அது படிக்கலாம் படிக்கும் சங்கராவத்தார்கரஸ் சங்கரனுடைய அவதாரம் ஓகே மகா மகோபாத் லக்ஷ்மணாஸ்திர கிறிஸ்தியே அஷ்டாதே ஆசன் சரி சோ மகா மகா உபாத்தியாய லக்ஷ்மண சாஸ்திரின அவர் வந்து கிறிஸ்தியே அப்படிங்கறதே உங்களுக்கு வந்து கிரைஸ்ட் ஏடியில சोटा நம்ம অষ্টাদশ ಶತப்தே ஆசன்ன 18 சென்ச்சரியில அவர் இருந்தார் சரியா அப்பறம் ஏதே শৃங்கேரி शारதா பீடस्य तप्ता विंशतितम पीटाधि पीठाधीश्वराणां श्री सच्चिदानंद Bharati మహాస్వాминаं काले ஸ்ரீமഠியாស្ថាន विद्वಾಂಶஹ ஆசன்ன சோ ஜஸ்ட் इट्स अ கவி ಪರಿচয়ம अदर நீங்க வந்து பரீட்சை எழுதணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நாட் சீன் த கொஸ்டின் பேப்பர் ஸ்ருங்கேரி சாரதா பீட்டசிய ஸ்ருங்கேரி சாரதா பீட்டத்தினுடைய சத்தாவிம்சத்தி தாம பீட்டாதீஸ்வரானா அஹ் சப்தா விம்சதி அப்படின்னா இருபத்தேழாவது பீட்டாதிபதி அந்த பேர் வந்து சச்சிதானந்த பாரதி சுவாமினா அவருக்கு அப்ஜெக்டிவ் வந்து சப்தாவிம்சதி தவ பீட்டாதீஸ்வரானா காலே அவருடைய காலத்தில் அதாவது பிட்வீன் செவன்டீன் நாட் சிக்ஸ் டு செவன்டீன் ஃபார்ட்டி ஒன் ஸ்ரீமட்டிய ஆஸ்தான வித்வாம்சாக ஆசை சோ அந்த மட்டத்தினுடைய ஆஸ்தான வித்வான்சா வித்வானாக இவர் இருந்தார் சரியா அப்புறம் ஏதே குருவம் இது ரமணியம் காவ்யமேகம் அரரஜன் வந்து குருவம்சகாவியம்னுட்டு ஒரு அழகான காவியமேகம் அரரஜன் சரியா இதை பத்தின ஆக்சுவலி அந்த புக்கு வந்து பிரிண்ட் போட்டிருக்கா இட்ஸ் பிடிஎஃப் ஆ இருக்கு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மூணு சர்க்கம் தே ஹவ் டேக்கன் த பிரிண்ட் ஸோ அத இட்ஸ் அவைலபிள் ஆக்சுவலி ஸோ அதனோட இன்ட்ரோலையும் இதை பத்தி எழுதியிருக்கா இதுல என்னென்ன வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே எழுதியிருக்கா ஐ திங்க் ஒன்லி மூணு சர்க்கம் ரிலீஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் மீதியா பண்ணல சரியா சோ அதுல வந்து இவர் குருவம்ச காவியம் இது ரமணியம் காவியம் இயக்கம் அரரசன் அவர் வந்து அழகான ஒரு காவியத்தை வந்து எழுதினார் சரியா அப்புறம் சங்கர பகவத் பாதாச்சாரிய பிரபுதி மட்டியாவி அஷ்டாவிம் அஷ்டாவிம்சதி பீட்டாதிபதி நாம் விஷயம் காவியம் அதான் மெயின் பிரதிபாதயின் இந்த காவியமானது சொல்றது எதை சொல்றது அப்படின்னா ஸ்ரீமத் சங்கர பகவத் பாதாச்சாரிய பிரபுதி அந்த இருந்து ஆரம்பிச்சு ஸ்ருங்கேரி மட்டிய அந்த இருபத்தெட்டு பீட்டாதிபதிகளுடைய விஷயம் சம்பந்தமான ஹிருதங்கமயா சைலியா அப்படின்னா மனதை கவரக்கூடிய ஒரு சைலி அப்படின்னா ஸ்டைல் நடத்தான் அந்த ஒரு ஸ்டைலால சைல்யா அப்படிங்கிறது திருத்தியா விபக்தில இருக்கு காவியம் இதம் இதம் காவியம் பிரதிபாதையே அதுக்கப்புறம் நைகே ஐதிஹாசிக விஷயாக அதாவது ஐதிஹாசிக விஷயாக அப்படி அத்த சமுபலபியந்தே நான் இதை எப்படி புரிஞ்சுட்டேன் அப்படின்னா ஐதிஹாசிக்கம்னால இத்திஹாச சம்பந்தம் அர்த்தம் ஹிஸ்டா ஹிஸ்டரி பேஸ்டு சோ ஐதிஹாசிக விஷயாக அப்படி அத்த ந ஏகே சமுபலபியே ஒண்ணு இங்க அப்படின்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம்

அவன் ஏன் திருத்திய சர்க்கம்னு போட்டிருக்கான்னு எனக்கு தெரியல இஃப் யூ சி த டெக்ஸ்ட்டு இட் கம்ஸ் இன் தி பிரதம சர்க்கம் பிரதம சர்க்கத்தில் நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம் ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து அறுபத்தி மூணு ஸ்லோகம் வரைக்கும் போகுது இந்த ப்ரெசண்ட்டு டெக்ஸ்ட்டு அப்புறம் சர்க்கா ரெண்டுல வந்து ஒரு ஸ்லோகம் சரியா இதுதான் இதனுடைய கன்டென்ட்டு இவா இப்படி கொடுத்துருக்கா எனக்கு தெரியல அது என்னன்னு சரியா ஓகேவா இல்ல அந்த டெக்ஸ்ட் வந்து பிரதம சர்க்கத்துக்கு திருதிய சர்க்கம் போட்டு இருந்தாலா விவசாயி குடும் கவர் த ஃபுல் டெக்ஸ்ட் ஜஸ்ட் இதனுடைய ஜஸ்ட் என்ன சொல்லிருக்காருங்கறத நான் பாத்துருந்தேன் படிங்க நீங்களே படிங்க மாலி மேடம் சார்தூலாஜின விர்மலாசனோபவிஷ்டர்பூரோத்கர விகச விபூதிதாரி ருத்ராஷான் விதி விஹிதான் தனவுத தங்கியாவான் கலையதி சங்கரைக்க பாகம் அதாவது இது வந்து பிரகர்ஷினிங்கிற ஒரு விருத்தம் அந்த ஒரு மீட்டர்ல எழுதப்பட்ட ஸ்லோகங்கள் இது சரியா ஆஹ் பதிமூணு அக்ஷரம் இருக்கும் ஒவ்வொரு லைன்லயும் அது ஒண்ணு இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா இப்போ இந்த நாற்பத்தி எட்டாவது இருந்து என்ன ஆரம்பிக்கிறது அப்படின்னா இந்த தான் சங்கரர் பிறக்க போறார் இந்த சங்கரர் வந்து அவ அப்பா அவ அப்பா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தான் இந்த ஸ்லோகம் சரியா ஸோ ஷார்தூல அஜின விமலாசன உபவிஷ்டகா எல்லாம் வந்து இந்த சங்கியாவானுக்கு அப்ஜெக்டிவா போகுது சரியா அந்த சங்கியாவான் அப்படின்னா பண்டிதகான்னு அர்த்தம் ஓகேவா ஸோ சங்கியாவான் பண்டிதா கலையதி சங்கர பாவம் கலையதி சங்கரோட சங்கரருங்கிறது இங்க வந்து பரமேஸ்வரன் அவரோட ஏகபாவத்தை கலையதி யாரு அப்படின்னா இந்த சங்கியாவான் இந்த பண்டிதகா கஹ இந்த இவருடைய அப்பா அவர் பேர் வந்து சட்டுன்னு வர மாட்டேங்கிறே ஆஹ் ஆஹ் சிவகுரு சிவகுரு ஆஹ் சிவகுரு அவர் அவர் பேரை சொல்லல சோ அவருக்குதான் எல்லா அப்ஜெக்டிவும் இதுல ஷார்தூல அஜின விமலாசன உபவிஷ்டகா சோ வந்து ஷார்தூலம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது புலி சோ புலித்தோல் அதனுடைய சார்தூலம்ங்கிறது புலி அதுல அஜினம் அஜீனம் உங்களுக்கு வந்து ஸ்கின் சர்மம் சரியா அந்த அஜீனத்துல அஜினம்ங்கிற ஒரு விமலம் விமலம்னா ஒரு பவித்திரமான ஒரு ஆசனத்துல உபவிஷ்டா உட்கார்ந்து இருக்கார் எல்லாம் அது சங்கியமானுக்கு போறது சரியா அப்புறம் கற்பூர உத்கர விகசத்து விபூதி தாரி கற்பூர உட்கர அப்படின்னா கற்பூரம்னா கற்பூரம் கேம்சர் சரியா அதனுடைய உட்கரம்னா ஹீப்பு குவியல் அந்த கற்பூரத்தினுடைய குவியல் எப்படி இருக்கும் குவியலா இருந்ததுன்னா வெள்ளையா இருக்கும் கற்பூரமே வெள்ள எக்கச்சக்க கற்பூரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க வெள்ளையா தெரியும் இல்லையா அந்த கற்பூர உட்கர விகசத்து விபூதி தாரி அவர் வந்து விபூதியை தரிச்சுருக்கார் அதாவது வந்து சார்தூல அஜீனத்துல உகாந்துருக்கார் ஆஹ் விபூதியை தரிச்சுருக்கார் ஆஹ் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட முறையில் அவர் வந்து ருத்ராட்சத்தை தனவு சரீரத்துல போட்டுருக்கார் அப்படி இருக்கிற சங்கியாவான் பண்டிதகா சங்கர ஏகபாவம் கலையதி அந்த பரமேஸ்வரனோட ஒரே பாவத்துல லயிச்சுட்டு இருக்கார் ஸ்லோகார்த்தம் சரியா வந்து ஒன்னு ஒண்ணா பாத்துட்டு போகலாம் அன்மயம் வந்து சார்தூலாஜின விமலாசன உபவிஷ்டாக சொல்லிட்டேன் கற்பூர உத்கர விகசத் விபூதிதாரி என்ன அப்படின்னா கற்பூரம்ங்கிறது வெள்ள அதனுடைய உத்கரங்கிறது குவியல் அந்த கற்பூரங்களனுடைய உத்கரத்துக்கு உட்கரமே பேல்ஸ் இன் கம்பாரிசன் அப்படிங்கிறது இங்க சிரிக்கிறதுங்கிற அர்த்தம் லிட்ரலி சிரிக்கிற சிரிக்கிறதுங்கிற அர்த்தம் இல்ல இட்ஸ் இன் கம்பேரிசன் அர்த்தம் அந்த மாதிரி ஒரு விபூதி தாரி ஒரு விபூதியை தரிச்சுட்டு இருக்கார் அவர் அதுவும் அவருக்கு தான் அப்ஜெக்டிவ் தரதி இது தாரி ஓகேவா இந்த இது மாதிரி குணி குணினோ குணினகா மாதிரி தாரின் வரும் சப்தம் சரியா விதி விஹிதானு ருத்ராட்சானு தனோ ததானக விதி விஹித்தானு அப்படின்னா விதி அப்படின்னா சாஸ்திரம்னு வச்சுக்கோங்க சாஸ்திரத்துல முறையில் முறையை முறையோடு ருத்ராக்சானு ருத்ராட்சங்களை தனோ அப்படின்னா சரீரத்தில் தனுகு தனவுங்கிறது சப்தமி தனோ சரீரத்தில் ததானக போட்டுக்கொண்டு இருக்கின்ற சாணச்சிலருக்கு சக சங்கியாவான் சங்கர ஏகபாவம் கலையதி சரியா அஜீன விமலாசன உபவிஷ்டகா சார்தூலம் அப்படின்னா உங்களுக்கு புலி அதனுடைய அஜீனம்னா உங்களுக்கு வந்து அந்த அஜ அதனால செய்யப்பட்ட ஒரு விமலமான விமலம்னா நிர்மலம் பவித்ரம் அப்படிப்பட்ட ஒரு ஆசனே உபவிஷ்டகா சன்னு கற்பூர உட்கர விகசத்து விபூதிதாரி கற்பூரத்தினுடைய குவியலை குவியலே இந்த விபூதிக்கு சமானமாக இல்ல அந்த விபூதி அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு அப்படிப்பட்ட விபூதியை தரித்து கொண்டிருக்கின்ற இவர் விகிதானு ருத்ராட்சானு தனவு ததானக சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட முறையில் முறையோடு ருத்ராட்சங்களை தனோ சரீரத்தில் ததானக போட்டுக்கொண்டு இருக்கு இருப்பவருமாக சங்கியாவான் அப்படின்னா பண்டிதகா சக சிவகுரு சங்கர ஏகபாவம் கலையதி சாட்சாத் பரமேஸ்வரனோட ஒரு ஏகபாவத்துல அதாவது ஃபுல்லா மெடிடேட் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்ட லைச்ச மனத்தோட இருக்காரு சரியா இருக்கா அஹ் தலையதி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கல்லு தாத்து அதோட ஒரு பாவம் கலையத்தினா போய் சேர்றதுங்கிற அர்த்தம் பண்டிதா இந்த சொல்லுங்க அப்புறம் விமலம் ஆசனம் தனியா பிரிச்சுக்கோங்க விமலம் ஆசனம் விமலாசனம் விமலம் விமலாசனே உபவிஷ்டா அதனால் செய்யப்பட்ட ஒரு பவித்திரமான ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்காரு நீங்க சொல்றதும் ஓகே டெக்ஸ்டில் அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா அஜினமே ஆஹ் ஆமா அதுக்கப்புறம் அடுத்தது கற்பூர உட்கர விகசத்து விபூதிதாரி

தாம் விபூதிம் தரதி இது கற்பூர உட்கர விகசத் விபூதிதாரி சரியா விகசத்து அப்படிங்கறது ஆக்சுவலி கொஞ்சம் போட்டாது சிரிக்கின்றங்கிற அர்த்தத்துல வரும் கழிச்சிருக்கார் உங்க அர்த்தம் சொல்லியானோ அப்புறம் விதி விகிதானுங்கிறது உங்களுக்கு எப்படி ஆஹ் விதினா விதினா விகிதா விதினானு விகிதான்னு விதி விகிதானு விதியினால் விதிக்கப்பட்டவைகளை சங்கரேக பாபம் ශංකරයේ ඒ භාවම් අංකරේ ඒක බවුන් ශංකර එක බාම් රියර්කාලෝක එම කෂ්ට වුන්ුල්ලද ශාර්දූල අජින විමලාසන උපවිෂ්ටහා කර්පු රෝත්කර විහසත් විභෝධධාරී රුද්්‍රරක්ෂාන් විදිවිහිතන් තනවුදධනහ සංඛ්‍යාවන් කළ ඇති ශංකර ඒක භාාවම් චරයාා ආඩිදශලෝක නිටි කෙරලා නටරාජසර

சோ வந்து சங்கர ஏகபாவம் கலையதி சகசங்கியாவான் பண்டிதா அப்படின்னு சொல்லியாச்சு பர்தர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நல்ல ஒரு பவித்திரமான ஒரு சேத்தசோட இருக்கிறவர் அவர் வந்து நன்னா பிரகாசத்தோட இருக்கின்ற அந்த ஸ்ரீ விஷபம்ங்கிற கிரி கிரினா மலை அதில் அதுக்கு பக்கத்துல ஆசன்னே மனோக்னே வரதட்டினி தட்டை அந்த வரதட்டினி தட்டயத்துக்கு இந்த ரெண்டும் அப்ஜெக்ட் ஆசன்னேன்னா பக்கத்தில் இரு பக்கத்தில் இருக்கின்ற மனோக்னேனா மனதை கவரக்கூடிய வரதட்டினி தட்டே தட்டினாலே நதின்னு அர்த்தம் தட்ட அஸ்ஸிய அஸ்தி இது தட்டினி அசியாக அஸ்தி இது தட்டினி அந்த தட்டினியாக தட்டே தட்டினி தட்டே சோ வரங்கிறது சிரேஷ்டம்ங்கிற அர்த்தம் சரியா வரதட்டினி தட்டே சோ அந்த பக்கத்துல இருக்கிற மனதை கவரக்கூடிய அந்த நதியினுடைய கரையில் சக அந்த இவர் யாரு அந்த பண்டிதா சங்கியாவான் சிவகுரு அவர் கதிபய வாசரானு பல சில நாட்கள் மூலாஷி பலாஷி பர்ணாஷி சன்னு பகுனியமானு சமஞ்சதி ஸ்ம வந்து அவர் என்ன அப்படின்னா மூலாஷி அப்படின்னா மூலம்னா உங்களுக்கு ரூட்டுன்னு இருக்கும் ரூட்டு வச்சு ரூட்டு விஷயங்கள் பூமிக்கு அடியில வளையறது மாத்திரம் அஷ்னாதி அசி சோ மூலம் அஷ்னாதி அந்த மூலாணி அவைகளை மாத்திரம் சாப்பிடறதுனால மூலாஷி இது எல்லாமே வந்து அவருக்கு அட்ஜெக்டிவா போறது விசுத்த சேத்தாகாக்கு போறது சரியா பலாஷி அப்படின்னா பலத்தை மாத்திரம் அஷ்னாதி பர்ணாஷி பர்ணம்னா அர்த்தம் இலத்த இலைய மாத்திரம் சாப்பிடுறாரு இலைய கூட சாப்பிடாததுனால தான் அம்பாளுக்கு அபர்ணான்னு பேரு குமார சம்பவத்துல பரமேஸ்வரனுக்கு இப்ப பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தபஸ் பண்றா அப்ப வந்து அவ என்ன பண்றா அப்படின்னா தானா விழுந்த இலைகளை கூட அவ சாப்பிடல பறிச்சு சாப்பிடுறதுங்கிறது ஒரு வகை தானா விழற இலைகளை வந்து சாப்பிடுறதுங்கிறது இன்னொரு வகை சோ அங்க அதை கூட சாப்பிடாததுனாலதான் அபர்ணான்னு பேர் அம்பாளுக்கு சோ பர்ணாசி சன்னு பகுனியமான சமன் சோ பல விதமான நியமங்களை அவள் வந்து சமஞ்சதி சதி அப்படிங்கிறது கடைபிடிக்கிறாள்ங்கிற அர்த்தம் இல்ல கதி பூஜனை யோகோ அஞ்சுன்னு போட்டிருக்கார் அந்த மாதிரி பூஜித்தாருங்கிற அர்த்தத்துல வச்சுக்கலாம் சரியா சோ வந்து இங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்வயம் பார்த்தேன்னா விஷுத்த சேதாக ராஜ ஸ்ரீ விஷபகிரவு ஆசன்னே மனோஜே வரதட்டினி தட்டே கதிபய வாசரானு மூலாஷி பலாஷி பர்ணாஷி சன்னு பகுனியமானு சமஞ்சதீஸ்ம சோ விசுத்த சேதாகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விசுத்தமான பவித்திரமான மனசு யாருக்கோ அவர் சரியா சோ வந்து இங்க வந்து விசுத்தம் சேதா எஸ் எசகா விசுத்த சேத்தாகான்னு வரும் குருவுக்கு அது அட்ஜெக்டிவ் சோ விசுத்த சேதாக இந்த மாதிரி சேத்தாகான்னு பாக்குறதுக்கு இது மாதிரி இருக்கும் ப்ளூரல் மாதிரி இருக்கும்னா சிங்குலர் சரியா விசுத்த சேதாக சமஞ்சதீஸ்ம இந்த மாதிரி அவர் வந்து பூஜித்தார் என்ன அப்படின்னா எங்க அப்படின்னா ராஜ ஸ்ரீ ரிஷப கிரௌ கிரௌ நன் ராஜது அப்படின்னா ராஜு டு ஷைன் அந்த மாதிரி பரிமொழித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஸ்ரீ ரிஷப கிரோ ஸ்ரீ ரிஷபம்னு பெயருள்ள கிரீன மலை அந்த மலையில் ஆசன்னே பக்கத்தில் இருக்கின்ற இருக்கின்றே மனதை கவரக்கூடிய அந்த வரதட்டினி தட்டே அந்த வரதட்டினி அஹ் சிரேஷ்டமான அந்த நதியினுடைய தடத்தில் கரையில் சக அந்த சிவகுரு நாம பண்டிதா கதிபய வாசரானு சில நாட்களை மூலாஷி பலாஷி பர்ணாசி மூலங்களை ரூட் வெஜிடபிள்ஸை மாத்திரம் சாப்பிட்டுண்டு வெறும் பழங்களை மாத்திரம் சாப்பிட்டுண்டு பர்ணாசி வெறும் இலைகளை மாற்றம் சாப்பிட்டு கொண்டு பகுனியமானு சமஞ்சதி பலவிதமான நியமங்களை அவர் வந்து ஸ்ரத்தையோட கடைபிடித்தார் சரியா இதான் அதனுடைய அர்த்தம் இங்க வந்து விசுத்த சேதாக பார்த்தேன்னா விசுத்தம் சேதா எஸ் விசுத்த சேதாக மனோக்னியே பார்த்தீங்கன்னா அதாவது ஞாக்கே வந்து தான் ஆகும் சர்வக்யான சர்வம் ஜானாத்தி இது சர்வக் சரி லோகக்யான லோகம் ஜானாத்தி இது லோகக்யான்னு சொல்லிடுவோம் இந்த அர்த்தல மனக ஜானாத்தி இது மனோக்யா அதாவது மனக தோஷையத்தின்னு எடுத்துக்கலாம் இங்க மனசை ஞாபயதி இல்லைன்னா தோஷயதி அதனால மனோக்யா அதுல தஸ்மின் மனோக்ஞே எல்லாம் அந்த வந்து வரத்தட்டினி தட்டையுக்கு போறது அப்ஜெக்டிவா அதனால எல்லாம் சப்தமி ஏகவச்சனத்துல இருக்கு சரியா இருக்கா அடுத்தது வர தட்டினி தட்டை அப்படின்னா தட்டம் தட்டா அசியாக அஸ்தி இது தட்டினி தட்டிணியாக தட்டை தட்டினி தட்டை சரியா இங்க வந்து வர வரா வரம்னு வரும் வரா தட்டினி தட்டேன்னு வந்துட்டு அது வரன்னு ஹிரஸ்வமா மாறியிருக்கா எனக்கு அந்த இடம் சொல்ல தெரியல சோ நான் வந்து வெறும் தட்டக அஸ்யாகா அஸ்தி இது தட்டினி தட்டினியாக தட்டே தட்டினி தட்டே கதிபயா வாச வாசறான்னு உங்களுக்கு வந்து கதிபயான்னு வாசரானு சரியா நாட்களை மூலாஷி அப்படி சொல்லுவேன் மூலம் அஷ்நாதி ஆஹ் மூலம் அஷ்னாதி இது மூலாஷி அதே மாதிரி பலம் அஷ்நாதி இது பலாஷி பர்ணம் அஷ்னாதி பர்ணாஷி சரியா இருக்கா ஆஹ் सरयार का सर, जगदीश सर एंड राजन सर। यस माँ। हाँ अपरां, बहु नियमान है इधर चलवे। बाहा yeah. वह नियमा हाँ। बाहा बहु नियमा हाँ तान है। तान। सरयार का, हाँ? सरप्पयार का चलूँगा। बाहा वह नियमा हाँ, बहु नियमा हाँ।

आ मरीगा अफ़ोर्डेबल तो मरीगा मुनावे एवं अध्यत सा बसन्ना है किशा हा सपने अम उचरित का वाच आचम अस तम नसी समित सदम वेदती आदेती आदेआदेती प्रीतो प्रीतो सौ प्रीतो आसो हाँ प्रीता हाँ आसो हाँ प्रीतो प्रीता आसो हाँ शिवागुरु रात्मजम ये याचे चले एवं तत्कृततपसा प्रसन्नह ईशा स्वप्ने तम रुचिरताराम उवाच वाचम वत्स तम मनसी समीपसीतम वदेति பிரீத்தகா அசௌ சிவகுரு சிவகுருகு ஆத்மஜம் இத்தனை நாள் தபஸ் பண்ணியாச்சு அவர் வந்து முதல் ஸ்லோகத்துல எந்த மாதிரியான ஒரு ஒரு என்ன மூலமாக என்னெல்லாம் கடைபிடிச்சார் அதுக்கப்புறம் சங்கர ஏகபாவம் கலையத்தின்னு நம்ம மனசியும் சொன்னார் இந்த மாதிரி பல நாள் வந்து அவர் சிவார்ச்சனை பண்ணதுனால அவருடைய சொப்பனத்துல வந்து என்ன பண்ணார் ஈஸ்வரனே வந்தார் சாக்ஷாத் வந்து டூ உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டார் அவரு அவர் பண்ண தபஸுனால பிரசன்னகா ஈஷகா சந்தோஷம் அடைந்த பரமேஸ்வரனானவர் சொப்னத்துல வந்துட்டு வாச்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு வாக் வாசவு வாசக வாசம் ஸ்திரீலிங்கம் அதனால ருச்சிரதராம் வாசம் ரொம்ப அழக அழகான ரொம்ப ருச்சி ருச்சி வாய்ந்த ஒரு வாக்கை உவாச்ச கூறினார் ஈஷக உவாச்ச அது ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸ் தொம் வத அப்படின்னு ஒண்ணு இன்னொன்னு வந்து சிவகுரு ஆத்மஜம் மூணு இருக்கு இங்க சரியா ஒன்னு வந்து பிரசன்னக ஈஷக வாசம் சமீப்சிதம் வத இன்னொன்னு சிவகுருஹு ஆத்மஜம் யயாச்சே ஓகேவா சோ இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா இவருடைய பல நாள் தப்சலால சந்தோஷம் அடைந்த ஈஸ்வரனானவர் இந்த சிவகுருன்னு பேருள்ள அந்த பண்டித்தருனுடைய சொனத்துல வந்துட்டு அழகான வார்த்தைகளை கூறினார் மேலும் என்ன அப்படின்னா உனக்கு மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்க அத வந்து சொல்லு அப்படின்னு கேக்குறார் இவரும் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு புத்திரன் வேணும் அப்படின்னு கேக்குறார் இதான் அதனுடைய சுலோகார்த்தம் சோ இதனோட அண்மையை பார்த்தேன்னா ஏவம் தபசா பிரசன்ன ஈஷக ஸ்வப்னே தம் ருச்சிரதராம் வாஜம் உவாச்சுவம் மனசி சமீபிதம் வத இது தத் தேன சரியா ீத கேன சிவகுருனா அந்த தேன சிவகுருனா கிருத்தம் தப கிருத்தம் தபா ஏன சிற கிருத்த தபசா சரியா சோ தத் தபசா அந்த சிவகுருவால செய்யப்பட்ட அந்த தவத்தினால் பிரசன்னகா ஈஷக சந்தோஷம் அடைந்த அந்த பரமேஸ்வர உவாச்ச ஊவாச்ச அப்படின்னு போய் சேர்க்கணும் சரியா எங்க உவாச்ச என்னத்த உவாச்ச அப்படின்னா வாஜம் உவாச்ச வார்த்தையை கூறினார் எப்போ அப்படின்னா யார்கிட்ட கூறினார் தம் சிவகுரும் வாச்சம் உவாச்ச அந்த சிவகுருவை பார்த்து கூறினார் சரியா எப்போ கூறினார் சொப்னே உவாச்ச சொப்னத்துல கூறினார் அந்த வாசம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா ருச்சிர தராம் ரொம்ப ஒரு ஒரு ருச்சியோட இருக்கிற வார்த்தைகளை கூறினார் அப்படின்னா ருச்சியோட இருக்கிற வார்த்தை ருச்சி இல்லாத வார்த்தைங்கிறது பிரியமான வார்த்தைகளை பேசுறதுங்கிறது எப்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கும் சொப்பனத்துல வந்துட்டு வேற ஏதாவது பயங்கர இவருடைய தபஸினால பிரீத்தி அடைந்த ஈஸ்வரன் இவருக்கு வந்து ருச்சிரதராம் வாசம் வாச்ச சரியா என்ன சொன்னார் அப்படின்னா வச்ச அப்படின்னு கூப்பிடுறார் வச்ச ஹே வச்ச துவம் மனசி சமீபிதம் வத இதி மனசி உன்னோட நீ மனதில் மனசி மனதில் சமீபிதம் அப்படின்னா விரும் நீ என்ன விரும்பினாயோ யுத்த பிரத்தியத்துல இருக்க அதை வத சொல் அப்படின்னு கேக்குறார் பிரீத அசௌ சந்தோஷம் அடைந்த அசௌ சிவகுரு அசௌன்னா இவர்னு அர்த்தம் ஹி அசௌ சிவகுரு எப்படி அவருக்கு என்ன அட்ஜெக்டிவ் பிரீத பிரீத அசௌ சிவகுரு சந்தோஷம் அடைந்த இந்த சிவகுருவானவர் ஆனவர் ஆத்மஜம் யாச்சே ஒரு புத்திரனை யாசித்தார் சரியா இருக்கா திருப்பி சொல்லட்டா ஏவம் திருத்த தபசா பிரீத்த பிரசன்னகா ஈஷகா இவ்வாறாக அவர் செய்த தபத்தினால் பிரசன்ன சந்தோஷமடைந்த பரமேஸ்வரனானவர் ஸ்வப்னத்தில் தம் அந்த சிவகுருவை ருச்சிரதராம் வாச்சம் ரொம்ப சந்தோ ரொம்ப ருச்சி ருச்சிகரமான வார்த்தைகளை உவாச்ச கூறினார் என்ன கூறினார் குழந்தை குழந்த நீ மனசி மனதில் இது என்ன விருப்பம் என்ன இருக்க வாட் இஸ் நீ சொல்லு இதுல வந்து ஈஷகாங்கிறதுக்கு அப்செக்டிவ் பிரசன்னகா வாசம்கு அப்ஜெக்டிவ் ருச்சிர தராம் ஓகேவா ஆஹ் அதுக்கப்புறம் பிரீத்தா அசோ இது ரெண்டும் சிவகுருவுக்கு பொறுச்சு உங்களுக்கு உங்களுடைய சில பேருக்கு இது தேவைப்படும் சில பேருக்கு இது தேவைப்படாது நான் ஜன் ஜென்ரலைஸா சொல்றேன் ஓகேவா சோ அதுதான் சோ வந்து உங்களுக்கு வந்து உம் தற்கிருத்த தபசா வந்து தேன கிருத்தம் ஆஹ் தேன கிருத்தம் தப தத் தபா தேன தத் தபசா சரியா ஆஹ் ஆத்மஜ ஆத்மனி ஜாயத்தை இல்லைன்னா ஆத்மன ஜாயத்தை இது ஆத்மஜ புத்திரன் அர்த்தம் வேற ஒன்னும் இதுல வாக்கியம் அசச்சு இல்ல யயாச்சேங்கிறது உங்களுக்கு வந்து யாச்சு இல்லையா பிரதம புருஷ ஏகம் உபயபதி தாத்து எயாச்சும் இருக்கு யாயாச்சேவும் இருக்கு வத வந்து லோட்டு வத்து தாத்து உவாச்ச வச்சோ புருவோ இது வேணா சொல்லிக்கோங்க லெட்டு சரியா சமீபிதம்ங்கிறது உங்களுக்கு இத்த பிரத்தயம் பிரீத்தகாங்கிறதும் யுத்த பிரத்தயத்துல இருக்கு ஓகேவா சரியா இருக்கா அடுத்தது போலாமா

ఏకం వా లగు వయసం తదామి సునుం సూనుం ఆ తమితి శివేన హ్మ్ ప్రచ్యామాన్ హ్మ్ ప్రచ్యామనః హ్మ్ అస్తు ఏక సకల

ஆத்மஜம் ஏயாச்சேன்னு சொல்லியாச்சு போன ஸ்லோகத்தில் புத்திரனை கேட்டாருன்னு சோ அதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறார் சுவாமி என்ன அப்படின்னா உனக்கு வந்து நிறைய வயசோட நிறைய குழந்தைகள் இது மக்கான அக்னியானு புத்திரான்னு ம அக்யானுன்னா மக்குன்னு அர்த்தம் இல்லை லிட்ரலி ஆத்ம விசாரத்தில் ஈடுபடாமல் இருக்கிறவா அக்ஞியாகா சரியா மற்ற வந்து நீ வந்து காரை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் ஸ்கூட்டரை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் ஆத்ம விசாரத்தை பற்றி தெரியலன்னா நீ அக்னியான்னு நடத்தும் இல்லையா ஸோ அதான் ஸோ அக்னியான் புத்திரான்னு வேணுமா இல்லைனா கொஞ்ச காலம் இருப்பான் உயிரோட ஆனால் வந்து நல்ல ஒரு சத்தான ஒரு புத்திரன் வேணுமா சர்வத் சர்வக்யன் வேணுமா அக்னியன் வேணுமா சர்வக்ஞன் வேணுமான்னு கேட்குறேன் சரியா அப்படி சிவேன சிவனால் கேக்க கேட்ட கேட்ட கேட்கப்பட்டவரானுகோம் சகல வித்து ஏக அஸ்து எல்லாத்தையும் அறிந்த ஒரு குழந்தை எனக்கு போறோம் இது விப்ர உச்ச சரியா இதான் ஸ்லோகார்த்தம் அன்வயம் பார்த்தேன்னா தேசிய அக்னான் புத்திரான்னு ததாமி கிம் உத லகு வயசம் சர்வஜம் ஏகம் தம் சூனும் ததாமி வா இது சிவேன பிச்சியமான விபிர தூ சகலவித்து ஏக அஸ்து இது உச்ச தே தேனா துப்பியம்னு அர்த்தம் உனக்கு பகு வயசாக நிறைய வயசோடு இருக்கின்ற அதாவது நிறைய ஆயுசோடு இருக்கின்ற பகூனு நிறைய அக்னியான் புத்திரானு அக்னியா அப்படின்னா கொஞ்சம் ஆத்ம விசாரத்தில் ஈடுபடாத லௌகிக ப்ளஷர்லேயே ஈடுபட்டுருக்கிற நிறைய புத்திரர்களை ததாமிக்கும் உனக்கு வேணுமா இல்லைனா அந்த வாங்கிறதே ஊத்தாங்கிற அர்த்தம் தான் வான் இருக்கோனோ ஏகம் வான் இருக்கு பாருங்க இதுவா அதுவா லகு வயசம் சர்வக்ஞம் ஏகம் தம் சூனும் ததாமிவா லகு வயசம் லகுன்னா குட்டின்னு அர்த்தம் சின்னது சோ லகு வயசம்னா கொஞ்சம் கொஞ்சம் வயசோடு இருக்கின்ற சர்வக்யம் எல்லாத்தையும் அறிந்தவனான ஏகம் ஒன்று தம் சூனும் அப்படிப்பட்ட ஒரு புள்ளைய வா உனக்கு வேணுமா இது சிவேன புருச்சியமான விப்ரஹா இப்படி இவ்வாறாக பரமேஸ்வரனா பரமேஸ்வரனால் கேட்கப்பட்ட அந்த சிவகுரு அந்த விப்ரக தூ சகல வித்து அஸ்து இது உவாச்ச சகல விது எல்லாவற்றையும் அறிந்த ஏக புத்திரஹ அஸ்துன்னு அர்த்தம் ஒரு புள்ள எனக்கு போறோம் இது உவாச்ச என்று கூறினார் சரியா தே துப்பியம் பகு வயசகா அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க வந்து இதுக்கு அப்ஜெக்டிவா போகுது பகுனு அக்னியான் புத்திரான் ஸோ பகு வயசா அதாவது வயக வயசி வயாம்சி வயக வயசி வயாம்சி ஜென்ரலி நபும்சகலிங்கம் இங்க வந்து உங்களுக்கு வந்து பகு பகுவயாக இது வந்து பகு பகுவயா எஸ் எசா பகுவயாகு வந்துரும் ஸோ வயசௌ பகு பகுவயசா வயசம் வயசௌ வயசா அப்படின்னு வந்துடும் ஸோ வந்து இந்த வயசகா பகு வயசாங்கிறது புல்லிங்கம் த்வித்தியா விபக்தி பகுவச்சனம் புத்திரானுக்கு அட்ஜெக்டிவ்வாக போகுது சரியா பகு வயசா பகுனு அக்ஞானு புத்ரான்னு இந்த பகு வயசா பகுனு அக்ஞானு இது மூணுமே புத்திரானுக்கு அட்ஜெக்டிவ் சோ தே புத்ரான்னு ததாமி கிம் உனக்கு பிள்ளைகளை கொடுக்கட்டா தான் தரட்டா அப்படின்னு கேட்டார் எப்படிப்பட்ட பிள்ளைகளை அக்ஞானு புத்திரானு ரொம்ப கொஞ்சம் ஆத்ம விசாரத்துல ஈடுபடாத பிள்ளைகளை தரட்டா அந்த மாதிரி பகுன்னு நிறைய பிள்ளைகளை தரட்டா பகு வயசா பகு நிறைய ஆயுசோடு இருக்கின்ற நிறைய ஆத்மவிசாரத்தில் ஈடுபடாத பிள்ளைகளை ததாமி கிம் துப்பியம் ததாமிகிம் உனக்கு கொடுக்கட்டா அப்படின்னு கேட்டார் இல்லைன்னா லகு வயசம் சர்வஜம் ஏகம் தம் சூனும் ததாமி இதே மாதிரி தான் லகு லகு வய எஸ் எகு தம் லகு வயம் வயசம் சரியா இதே மாதிரிதான் லகு வயகா வயசோ வயசா வயசம் ஸோ அந்த லகு வயசம் இது எல்லாமே சூனும்க்கு அப்செக்டிவா போகுது சூனும் ததாமிவா ஏகம் சூனும் வா ஒரு பிள்ளையை கொடுக்கட்டா ஏகம் தம் சூனும் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை கொடுக்கட்டா எப்படிப்பட்ட ஒரு பிள்ளை சர்வக்ஞம் யஹ சர்வம் ஜானாதி இது சர்வக்யா தம் சர்வக்ஞம் அப்படி எல்லாவற்றையும் அறிந்த ஒரு பிள்ளையை மேல என்ன அப்ஜெக்டிவ் லகு வயசம் குறச்சல் வயசோடு இருக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை வா கொடுக்கட்டா என்று பரமேஸ்வரனால கேட்கப்பட்டவரான விப்ரஹ பிரிச்சியமானங்கிறது விப்ரக பிரச்சியமானதுல இருக்கு விப்ரக்தது விப்ரஹ பரமேஸ்வரனால் கேட்கப்பட்ட அந்த சிவகுருவானவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா சகல விது ஏகா அஸ்தூ சகலம் வேத்தி இது சகல எல்லாவற்றையும் அறிந்தவ சகல வித்து ஏகா ஒண்ணு அஸ்து இருக்கட்டும் இது கூறினார் சரியா இருக்கா அப்படின்னா பிள்ளையை ஏகவச்சனம் சரியா இருக்கா சோ இதுல வந்து தே துப்பியம் பகு வயசாக பகுனு அக்யானு புத்ரானு இது பகு வயசாக பகுனு அக்ஞானுங்கிற மூணு பதமும் புத்திரானுக்கு அப்ஜெக்டிவா போறது இது புத்திரானுக்கு அப்ஜெக்டிவா போறதுனாலேயே எல்லாமே புல்லிங்கம் த்வித்தியா விபக்தி பகுவச்சனம் சரியா ஆஹ் ததாமிங்கிறது லட்டு கிம்ங்கிறது உங்களுக்கு வந்து பிரஷ்னார்த்தம் அஹ் லகு வயசம் ஏகம் தம் சூனும் அதுல சூனும்க்கு எல்லாமே அர்த்தம் சூனும் அப்படிங்கிறது புல்லிங்கஹா திவித்தியா விபக்தி ஏகவச்சனம் தம் அதுக்குதான் போறது ஏகமும் அதுக்குதான் போறது சர்வக்யமும் அதுக்குதான் போறது புரியுதா இதுல வந்து பகு வயசகாக்கு பகு பகு வயகா எஸ் எசகா பகுவயா வயசகா அப்படிங்கிறது அவங்களுக்கு திவித்தியா விபக்தி பகுவச்சனம்

சர்வம் ஜானாதி இர்வா மாதிரி இங்க சகலம் வேத்தி இத்தி சகல விது ஓகேவா எல்லாவற்றையும் அறிந்து அது எதுக்கு அட்ஜெக்டிவா போறது சகல விது ஏகா ஓகேவா அஸ்து இருக்கட்டும் இது உவாச்ச என்று கூறினார் ஓகேவா जयर्क पुत्रान् बहुवयसो बहून् किमज्ञान् एकं वा लघुवयसं ददामि सूनुं सर्वज्ञं तमिति शिवेन ये अस्तु एकः सकलवितु इत्युवाच विप्रः जयर्क गा? हा